அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜூலை மாதம் 25 தேதி ஆடி வளர்பிறை அஷ்டமி. இந்த எளிமையான ஒருவரி மந்திரத்தை 8 முறை எழுதி பீரோவில் வைத்து பாருங்கள், வீட்டில் பணம் நிறையும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல பண வசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது பணத்தை ஈர்க்கக்கூடிய மிகவும் எளிமையான மந்திரம் எழுதும் முறை. இதை மந்திரம்னு சொல்வதை காட்டிலும் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவருடைய திருநாமத்தை எழுதும் முறை. பொதுவாகவே வளர்பிறை அஷ்டமியில் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவருடைய வழிபாட்டை செய்வது 16 செல்வங்களையும் நமக்கு பெற்றுத்தரும். கலியுகத்தின் துடிப்பான தெய்வங்களின் வரிசையில முக்கியமான தெய்வம் ஸ்ரீ பைரவர். நாம் செய்யக்கூடிய எளிமையான பூஜைகள், மந்திரங்கள், நாம ஜபங்கள் மூலமாக மகிழ்ந்து உடனடியாக நமக்கு அருள்பாலிக்க கூடிய தெய்வம். ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரை பொறுத்த வரைக்கும் வளர்பிறை அஷ்டமியில வழிபாடு செய்வது தாங்க அதிகப்படியான பலன்களை நமக்கு கொடுக்கும். அதிலும் குறிப்பாக ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்பிறை அஷ்டமி திதியை யாருமே நீங்க தவற விடாதீங்க. ஸ்ரீ பைரவருடைய திருநாமத்தை எழுதுகின்ற சுலபமான வழி இது. பைரவருடைய இந்த திருநாமத்தை எப்படி எழுதணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அஷ்டமி திதிக்கான நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். ஜூலை மாதம் 25 தேதி 2023 செவ்வாய்க்கிழமை காலை 11:24 வளர்பிறை அஷ்டமி திதி துவங்குது. அடுத்த நாள் ஜூலை மாதம் 26 தேதி புதன்கிழமை காலை 11:35 அஷ்டமி திதி நிறைவு பெறுது. பொதுவாகவே பைரவருடைய வழிபாட்டை மாலை நேரம் அல்லது இரவு நேரம் அல்லது ராகு கால நேரத்தில் செய்வது அதிகப்படியான பலன்களை நமக்கு கொடுக்கும். சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட எந்த நேரத்துல ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தோம்னா, ஜூலை மாதம் 25 தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 3:00 முதல் 4:30 வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரம். அப்படி இல்லைன்னா மாலை 6:00 முதல் இரவு 11:00 வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரம். ஸ்ரீ பைரவருடைய திருநாமத்தை 8 முறை நம்ம ஒரு பேப்பர்ல எழுத போறோம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. சோ நீங்க குளிச்சிட்டு தான் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாதுங்க. ஆனால் கோவிலில் இந்த மெத்தட ஃபாலோ பண்றவங்க மட்டும் கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும், அசைவத்தையும் நீங்க தவிர்க்கணும். அதே போல பெண்களும் தீட்டு நேரமாக இருந்தால் இதை நீங்க தவிர்க்கணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கோவிலில் இந்த மெத்தட ஃபாலோ பண்றவங்களுக்கு மட்டும்தான் சில கட்டுப்பாடுகள் இருக்கு. வீட்ல இருந்து அல்லது வர்க் பண்ற இடம் அல்லது பிசினஸ் பண்ற இடத்துல இருந்து இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்த டைமிங்ஸ்ல மட்டும்தான் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணணும். அப்பதாங்க முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்கும். எப்பவுமே எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் சரி அல்லது நாம ஜபங்களாக இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட சில நாட்களில் குறிப்பிட்ட சில நேரத்துல நாம் செய்யும் பொழுது அதனுடைய பலன்கள் பல மடங்காக நமக்கு கிடைக்கும். உதாரணத்திற்கு அமாவாசை, பௌர்ணமி மற்றும் கிரகண நேரத்தில் நாம் சொல்லக்கூடிய மந்திர ஜபங்களுக்கு பல மடங்கு பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதே போலதாங்க வளர்பிறை அஷ்டமி நாளில் இப்ப நம்ம பார்த்த அந்த குறிப்பிட்ட நேரத்துல இந்த மெத்தட ஃபாலோ பண்ணும் பொழுது அளப்பரிய பலன்கள் நமக்கு கிடைக்கும். கோவிலை தவிர்த்து மற்ற எந்த இடத்துல இருந்து இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணாலும் நீங்க குளிச்சிருக்க அவசியம் கிடையாது. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தட பயன்படுத்தலாம். சோ எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. இந்த மெத்தடுக்கு நமக்கு தேவைப்படுவது பிளெயின் ஒயிட் கலர் பேப்பர். வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேப்பரை நீங்க எடுத்துக்கோங்க. A4 ஷீட் மாதிரியான பேப்பரை நீங்க பயன்படுத்திக்கோங்க. A4 ஷீட் பேப்பர் நீங்க எடுக்கிறீங்கன்னா அதுல பாதி பேப்பர் இருந்தாலே போதும். கசங்கி போன அல்லது கிழிந்து போன ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கிற பேப்பர் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணாதீங்க. ஒயிட் கலர்ல நல்ல நீட்டா இருக்கக்கூடிய பேப்பராக பார்த்து எடுத்துக்கோங்க. மேலும் கோடு போட்ட பேப்பர், ரூல்டு பேப்பர் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணாதீங்க. அன்ரூல்டு பேப்பர், கோடு போடாத பேப்பராக பார்த்து பயன்படுத்துங்க. நெக்ஸ்ட் எழுதுறதுக்கு ரெட் கலர் பென் நமக்கு தேவை. சிவப்பு நிறத்தில் எழுதக்கூடிய ஒரு பென் நமக்கு தேவை. பைரவருக்கு சிவப்பு நிறம் தாங்க உகந்தது, அதனால ரெட் கலர் பென்ல தான் நம்ம எழுதணும். ரெட் கலர்ல எழுதக்கூடிய பென்,
பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்சுன்னு எதை வேணா நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆனால் சிவப்பு நிறத்துல மட்டும் தாங்க நீங்க எழுதணும். சரி வாங்க, நாம் எழுத வேண்டிய பைரவருடைய அந்த திருநாமம் என்னன்றத பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க, ஸ்ரீ ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷ்ண பைரவாய நமக. ஸ்ரீ ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷ்ண பைரவாய நமக. ஸ்ரீ ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷ்ண பைரவாய நமக. அவ்வளவுதாங்க, மிகவும் எளிமையான 16 செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவருடைய திருநாமம் இது. 8 முறை நீங்க ரெட் கலர் பென்னால எழுதணும். 1x1 நீங்க எழுதிக்கோங்க. ரொம்பவுமே சின்னதா எழுதாதீங்க, கொஞ்சம் தாராளமாக பெரிய எழுத்துக்களாக நீங்க எழுதுங்க. உங்களுக்கு கிளியரா தெரியணும்ன்றதுக்காக நான் 2 லைனா ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருக்கேங்க. நீங்க ஒரே லைன்லயே எழுதுங்க. ஸ்ரீ ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவாய நமகன்னு ஒரே லைன்ல நீங்க எழுதிருங்க. 8 முறை நம்ம எழுதுவதற்கான காரணம், எண் 8 பைரவருக்கு உகந்தது. அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து 8வதாக வரக்கூடிய திதி அஷ்டமி. 8வது திதிக்கு உரியவர் பைரவர். அதனால தாங்க 8 முறை நம்ம எழுதணும். இந்த நாமத்தை நீங்க எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பணத்தேவை என்னவோ அது நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. மேலும் 16 செல்வங்களும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கணும்னு ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர் கிட்ட மனமுருகி பிரார்த்தனையை செஞ்சுட்டு 8 முறை நீங்க எழுதுங்க. குறிப்பாக அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, அதீதமான கடன் பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்க, அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்க, மேலும் உத்தியோகம் கிடைக்காம கஷ்டப்படுறவங்கன்னு எல்லாருமே இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுங்க. 8 முறை பேப்பர்ல ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவருடைய இந்த திருநாமத்தை எழுதினதற்கு பிறகு அந்த பேப்பரை பீரோவிற்கு உள்ள நீங்க ஒட்டி வச்சிருங்க. அல்லது பணம் வைக்கக்கூடிய லாக்கர் கல்லா பெட்டியிலும் நீங்க போட்டு வைக்கலாம். மடிச்சு வைக்காதீங்க, அந்த பேப்பரை நீங்க ஒட்டி வச்சிருங்க. பீரோ கதவிற்கு மேல ஒட்டக்கூடாதுங்க, பீரோவை திறந்து உள்ள நீங்க ஒட்டி வைக்கணும். ஒவ்வொரு முறையும் பீரோவை நீங்க ஓபன் பண்ணும் பொழுது நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய பைரவரின் அந்த திருநாமம் உங்க கண்களுக்கு தெரியணும். பீரோக்குள்ள அந்த பேப்பரை ஒட்ட முடியாதவங்க ஜஸ்ட் நீங்க அந்த பேப்பரை பீரோவிற்குள்ள பணம் வைக்கும் இடத்துல அப்படியே நீங்க வச்சிருங்க. அந்த பேப்பரை மடிச்சு வைக்க கூடாதுங்க, அந்த எழுத்துக்கள் வெளிப்பக்கமா தெரியற மாதிரி நீங்க வைக்கணும். இன்கேஸ் நீங்க ஒர்க் பண்ற இடத்துல அல்லது ஆபீஸ்ல எழுதுறீங்கன்னா எழுதின அந்த பேப்பரை பேக்ல வச்சுக்கோங்க, வீட்டுக்கு வந்து நீங்க பீரோக்குள்ள வச்சிருங்க. பைரவர் சிவபெருமானுடைய அம்சமானவர். சகல செல்வங்களுக்கும் அதிபதியான மகாலட்சுமி தாயாரே வளர்பிறை அஷ்டமியில் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரை வணங்குவதாக ஐதீகம். இந்த பேப்பரை நீங்க மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. இன்கேஸ் ரொம்ப பழசாகிடுச்சு அல்லது கிழிஞ்சிடுச்சுன்னா அந்த பேப்பரை நீங்க எரிக்கலாம். திரும்பவும் இதே போல இன்னொரு வளர்பிறை அஷ்டமி அன்னைக்கு நீங்க எழுதி வச்சிருங்க. வரும் வளர்பிறை அஷ்டமி அன்னைக்கு தவறாமல் இதை நீங்க செஞ்சு பாருங்க. ஏதாவது ஒரு வழியில் பணம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.